காலி காகிதம் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனானால உலகம் பூரா பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் பேச போகிற தலைப்பு மரணம். மரணம் நம்மள 95% பேர் பயப்படுற ஒரு விஷயம். மரணத்துக்கு அப்புறமா என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு சந்தேகமா, குழப்பமா, கேள்வியா, இப்படி என்ன வேணா சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து நமக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? நல்லது பண்ணினா நல்லவனாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போவோம், கெட்டது பண்ணினா கெட்டவனாக இருந்தால் நரகத்துக்கு போவோம். சொர்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான, ரொம்ப வாசனையான மலர்கள் பூத்து குலுங்கி ரொம்ப சந்தோஷம் நிரம்பி இருக்கிற ஒரு இடமாகவும், நரகம் அப்படிங்கிறது ரொம்ப துர்நாற்றம் மிகுந்த ஒரு சட்டியில் எப்பப்பாரு ஒரு சூடு எண்ணெய் குதிக்கிற எமக்கிங்கரர்கள், அப்படியே கருப்பாக பூதாகாரமாக பார்த்தாலே பயப்படுற மாதிரியான எமக்கிங்கரர்கள் இருக்கிற ஒரு இடமா, அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கதை கேட்டுதான் வளர்ந்துருக்கோம் இல்லையா? இந்த சொர்க்கம் நரகம் மரணத்துக்கு அப்புறமா என்ன நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லா வயதினருக்குமே இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கும் இருக்கு, பெரியவங்களுக்கும் இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட பொண்ணு 17 டீனேஜ் பொண்ணு, அவ வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஷோ பாக்குறாங்க, தி குட் பிளேஸ் அப்படின்னு. அதுலயும் இதே கான்செப்ட் தான். நம்ம சித்திரகுப்தர் மாதிரி அங்க ஒருத்தர் அந்த ஷோல உட்காந்துட்டு மேல போறவங்களோட நல்லது கெட்டதை வந்து கணக்கெடுத்து அவங்களை வந்து குட் பிளேஸ்க்கும் பேட் பிளேஸ்க்கும் அனுப்புறாரு. இந்த மாதிரி ஒரு ஷோ என்னடா இது, திடீர்னு எதுக்கு மரணத்தை பத்தி இவ்வளவு பேசுறா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் சமீபத்துல படிச்ச ஒரு புத்தகத்தோட தாக்கம் தான் என்னை இப்படி பேச வைக்குது. நம்ம எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய சொர்க்கம் நடுவிலே அப்படிங்கிற புத்தகம். ஒரு சோழ நாட்டு உப தளபதி கேசவன் நாராயணன் அப்படிங்கிறவரு 1000 முன்னால இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் பூமியிலும் இல்லாமல் பிரபஞ்சத்திலும் இல்லாமல் இடையே ஆகாயத்தில் இருந்து கொண்டு மரணத்திற்கு பின் உடல் இல்லாத உலகிற்கு வருபவர்களுக்கு உதவி புரிகிறார். அப்படிதாங்க இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த புக்கில் மரணத்தை பத்தி அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்காவும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மேட்ச் ஆகிறது. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், நியூட்டன்ஸ் 3rd law. அதுதான் கர்மாவோட தியரி கூட இல்லையா? நாம செய்யற எல்லா காரியத்துக்கும் பலாற்பலன்கள் இருந்துதானே ஆகும். இந்த புக் படிச்சதும் நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சது. செத்து போனவங்களுக்கு பண்ற காரியங்கள், அதனுடைய காரணங்கள், நம்ம வாழ்க்கைய எத்தனை அர்த்தம் உள்ளதா பயனுள்ளதா வாழணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு, தனி மனித மாற்றம் என்பது எவ்வளவு முக்கியம், இயற்கையான மரணத்துக்கும் தற்கொலைக்கும் உள்ள வித்தியாசம், தற்கொலைன்றது செத்த பிறகு கூட எத்தனை வேதனை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சாதாரணமா நமக்கு குழப்பமா இருக்கிற விஷயங்களுக்கு இந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு பிறக்குது. நம்ம செயல்களை நாமே வெளியாளா நின்னு பார்க்கிற பக்குவம் வருது. இறந்த பின் நாம போற உலகம் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கட்டாயமா யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனா இவர் எழுதியிருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. ஒருவேளை அதுதான் உண்மையா கூட இருக்கலாம், ஹூ நோஸ். ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ், அவங்க லைஃப்ல நடக்கிற வேற வேற இன்சிடென்ட்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளால ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். அது எல்லாமே எப்பயோ நடந்ததாகவோ இல்லை எங்கேயோ கேள்விப்பட்டதாவோ நமக்கே கூட நேர்ந்த அனுபவமாவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு விளக்கமும் இருக்கு. அப்கோர்ஸ் இதை படிச்சதுக்கு அப்புறம் இன்னமும் நிறைய கேள்விகள் நமக்குள்ள தொக்கி நிற்கும். ஆனா அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மளே நம்ம வாழ்க்கைய உள்நோக்கி நம்மளை பார்த்து நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம தெளிவு பெறதான் வேணும். கண்டிப்பா இந்த புக்கை படிச்ச அப்புறமா நம்மளே அறியாம நம்ம ஒரு செல்ஃப் ரெட்ரோஸ்பெக்ஷன் டெஃபினட்டா பண்ணிப்போம் அப்படிங்கிறது என்னுடைய கண்டிப்பான ஒரு கருத்து. மொத்தத்துல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்துல அவர் மரணத்தை பற்றிய தெளிவை தந்து என் அடி மனசுல இருக்கிற பயத்தை போக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் ஐ வுட் சஜஸ்ட் எல்லாருமே இந்த புக்கை கண்டிப்பா படிங்க, இட்ஸ் அ மஸ்ட் ரீட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த புக்ல முன்னுரையில திரு பாலாஜி அருண் அவர்கள் எழுதியிருப்பது போல நல்ல வாழ்க்கைக்கு மட்டும் இல்லைங்க, நல்ல மரணத்துக்கு கூட திரு பாலகுமாரன் அவர்கள் வழிகாட்டியா அமைகிறாரு. தமிழ் படிக்க தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா ஒரு இமெயில் மூலமோ இல்லை ஒரு கமெண்ட்லேயோ சொல்லுங்க. ஐ எம் ரெடி டு ரீட் அவுட் தி புக் அண்ட் போஸ்ட் இட் இன் அவர் சேனல் டு. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்.
இந்த புக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அடுத்த இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.